ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 5 எபிசோட் 97 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே நிஞ்சுட்சு ரிசர்ச் சென்டரில் காட்டுவாங்க. சீனோ கிட்ட இருந்து வந்த பேராசிட்டிக் இன்செக்டர் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதை அனலைஸ் பண்ண ரிசர்ச்சரே ஷாக் ஆயிருப்பாரு. ஒகாகே ஆஃபீஸில் காட்டுவாங்க எக்ஸாகனல் பேட்டனா அப்படின்ட்டு ரிப்போர்ட்டை பார்ப்பாங்க. ரிசர்ச் டீம் ரிப்போர்ட் கொடுத்ததுல சீனோவோட பேராசிட்டிக் இன்செக்டோட உடம்புக்குள்ள இருக்க ஃப்ளூயிட்ஸ் முதல் கொண்டு கிறிஸ்டலைஸ்டாக மாறி இருக்கு அப்படின்பா சீசுனே. சுனாடே அப்படியான்ட்டு கொஞ்சம் டல்லாவாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்பா சீசுனே. இது உண்மையாலுமே இருக்குங்கிறத நான் நினைச்சு கூட பார்க்க தெரிஞ்சாகணும். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த லேபிரின்த் ஆஃப் டிஸ்டார்டட் ரிஃப்ளெக்ஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. யாமட்டோவோட டீம் கக்காஷி டீமை தேடி போறப்ப ஒரு கட்டத்தில் யாமட்டோ எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுவாரு. கக்காஷி நமக்கான ஏதாவது சைன் விட்டுட்டு போயிருக்காரான்னு பாக்கலான்னு தேடுவாரு. அந்த மாதிரி எதுவும் எனக்கு தெரியல அப்படின்னு சக்குரா. நருட்டோ ஒருவேளை மறந்துருப்பாங்களோங்கவும் அவர் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா, நம்ம எதையாவது ஒன்று கன்ஃபார்ம் பண்ணி ஆகணுமே அப்படின்னு சக்குரா. யாமட்டோ சாயை கூப்பிட்டு மேலேருந்து பார்த்து சொல்றேன்னு சொல்லி கேட்பாரு. ஓகேன்ட்டு சாய் அவனோட ஜுட்ஸுவை பண்ணி பறவை மேலே ஏறி கிளம்பிடுவான். நமக்கு ஏத்த டைம் கிடைச்சிச்சு அப்படின்ட்டு நான் ஒரு முக்கியமான வேலையை போறேன், வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டு ஓடுவான் நருட்டோ. சக்குரா செம்ம கடுப்புல எங்கடா போறேன்னு கத்துவா. இயற்கை அழைக்கிறது அப்படின்ட்டு ஓடிடுவான் நருட்டோ. சாய் பார்த்துட்டு போகும்போது சர்ச் டீமுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லையான்னு போவான். திடீர்னு ஒரு விஷயம் உனக்கு கிளிச் ஆகும். நதியில ஏகப்பட்ட கேமலியா போகும். கேமலியா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த இடத்துல வர காற்றுங்கிறது ரொம்பவுமே வினோதமா இருக்கும். இதுக்கப்புறமா நருட்டோ கிட்ட காட்டுவாங்க அவன் பண்ண பயிற்சியை ரிவ்யூ பண்ணி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஆல்ரெடி சில விஷயங்களை மறந்துட்டேன்ட்டு ஸ்ட்ரெச் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா இந்த இடமே பனி சூழ்ந்த மாதிரி இருக்கும். நருட்டோ காலுக்கடியில ஒரு ஒயிட் கேமலியா வரும். திடீர்னு பார்த்தா இந்த இடத்துக்கு யுகிமாறு வந்து நிற்பான். ஹாட் ஸ்பிரிங்ல பார்த்தா அந்த பையன் தானன்ட்டு நருட்டோ பக்கத்தால போவான். இது நீயே தான், இங்க என்னடா பண்றேன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. கேமலியா ட்ரீ எல்லாமே சின்னதா இருக்கிறதுல, காடுகள்ல இருக்க மரங்கள் எல்லாம் பெருசாவே இருக்கு அப்படின்னு யுகிமாறு சொல்லவும், என்னடா பேசிக்கிட்டு இருக்க, டேய் தம்பி நான் அந்த ஹாட் ஸ்பிரிங்ல பாத்தேல அப்படின்பா நருட்டோ. நம்மளை பத்தி யாரு அதிகமா நினைக்கிறாங்களோ அவங்களோட இடம் தான் நமக்கான வீடு அப்படின்னு யுகிமாறு சொல்லவும் நருட்டோ, இந்த ஒரு விஷயத்த நான் தான் உனக்கு கத்து கொடுத்தேன் அப்படின்ட்டு, இல்ல சரி அதை விட்டுத்தள்ளு, ஒயிட் கேமலியாஸ் ரெட்டா மாறுது அப்புறம் மொத்தமா எல்லாமே மறைஞ்சிருது அப்படின்ட்டு சேடா ஃபீல் பண்ணுவான் யுகிமாறு. நருட்டோ அப்படின்னா நீ தனிமையில தான் இருக்கு இல்லையா அப்படின்ட்டு, வேணும்னா எங்களோட வாயே அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். நாங்க இப்போதைக்கு மிஷின்ல இருக்கோம், இது முடிச்ச உடனே நான் என் ஊருக்கு கூட்டிட்டு போறேன் அப்படின்மா நருட்டோ. யுகிமாறு கூரன் சொல்லியிருப்பா இல்லையா, நான் போயிட்டு வர வரைக்கும் வெயிட் பண்ணனு. அந்த விஷயத்தை திங்க் பண்ணி பார்த்துட்டு நான் வெயிட் பண்ணணும்னு சிரிப்பான் யுகிமாறு. நருட்டோக்கு சுத்தமாவே புரியாது யுகிமாறு என்னை பத்தி யார் அதிகமா திங்க் பண்றாங்களோ அவங்க இருக்க இடம் தானே என்னோட வீடு அப்படிங்கவும், ஆமான்பா நருட்டோ என்னை பத்தி யாராவது திங்க் பண்ணுவாங்களா, திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு யுகிமாறு சொல்லும் போது, கண்டிப்பா உன்ன யாராவது திங்க் பண்ணுவாங்க அப்படின்பா நருட்டோ. மட்டும் சீனோவோட சில இன்செக்ட்ஸ் பார்த்தோம், அதுக்குள்ள ஃபாலோ பண்ணி போக போறோம், வா போலாம் அப்படின்பாரு. சரின்ட்டு வருவான் நருட்டோ. சக்குரா என்னடா பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி கேப்பா. இங்க ஒரு பையனை பார்த்து பேசிட்டு இருந்தா அப்படின்பா நருட்டோ. சக்குரா சுத்து வட்டாரத்துல யாருமே இல்ல, அவன் கதை கட்டுறான் அப்படின்பா. தலைவன் அதை ப்ரூவ் பண்றதுக்காக இவ்வளவு வருஷத்துல இருந்தா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருப்பான். கொஞ்ச தூரம் தள்ளி கூரனையும் அவளோட ஃபாலோவர்ஸையும் காட்டுவாங்க. கூரன் இப்படி தோத்துட்டு வந்திருக்கீங்களேன்னு அசிங்கப்படுத்துவா. ரிஞ்சி ரொம்பவுமே அசிங்கமா தான் இருக்கு, இருந்தாலுமே எதிரிகள் ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க அப்படின்பா. கூரன் இப்போதைக்கு நம்ம கவலைப்பட வேண்டியது கக்காஷியை பத்தி மட்டும் தான், அவனை டீல் பண்ணா போதும். ஒரு மிஷின்ல
இதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்பா கூறன். ட்ராப் ஆல்மோஸ்டா ரெடி ஆயிடுச்சு அப்படின்பா. இதுக்கு முன்னாடி ஒரு கிறிஸ்டல் ஸ்டைல் பண்ணிருப்பா இல்லையா, அதை திங்க் பண்ணி பாப்பா. ஆக்டாங்குலர் ஜேட் கிறிஸ்டலோட விதை 8 trigrams 8 square ஃபார்மேஷன்ல வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் ஜொலிக்க ஆரம்பிச்சதுன்னா ஜேட் கிறிஸ்டலுக்குள்ள இருக்க ஒளி உள்ளுக்குள்ளேயே பவுன்ஸ் ஆயிட்டு இருக்கும். வாழ்நாளுக்கான ட்ராப்பா அப்படின்ட்டு சீல் ஃபார்மேஷன் பண்ணி கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் லேபரின்த் அப்படிங்கிற ஜுட்சுவை பண்ணுவா. கிரவுண்ட்ல இருந்து கிறிஸ்டல் முளைக்க ஆரம்பிக்கும். கக்காஷி கிட்ட காட்டுவாங்க, சீனோ எந்த டைரக்ஷன் கேட்கவும் கை நீட்டி, சீனோ ஏனா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் என்னோட பேராசிட்டிக் இன்செக்ட்ஸ்னால நெட்டை கம்ப்ளீட் பண்ண முடியல 10 o'clock டைரக்ஷன்ல அப்படிங்கவும் கீபாவும் அக்கமாருவும் ஸ்மெல் பண்ணுவாங்க. அக்கமாரு பயங்கரமா உருமோ, அவங்களோட நோக்கம் என்னன்னு எனக்கும் புரியுது அப்படின்மா கீபா. போலாமான்பாரு கக்காஷி, இல்ல நில்லுங்க அப்படின்மா சீனோ. கீபா சீனோ கிட்ட என்னன்னு கேட்பான், என்னோட பூச்சிகள்னால எந்த விஷயத்தையுமே உணர முடியல, எந்த ஒரு எய்முமே இல்லாம அலைஞ்சுகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுதுங்க அப்படின்பா. இதை கேட்ட ஹினாட்டா ஏதாவது கெஞ்சுட்சுவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பா கீபா. ஆனா அவனு எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அட்டாக்ஸ் தான் வச்சானுங்க அப்படின்னு சொல்ல வரும்போது சீனோ, ஒருவேளை உங்ககிட்ட காட்டாம இருந்தா அப்படின்னு சொல்லுவான், சீக்கிரட்டா வச்சிருப்பாங்கன்னு சொல்ல வரையா அப்படின்னு கீபா கேட்கவும் கக்காஷி ஹினாட்டாவை கூப்பிட்டு சீலிங் ஜுட்ஸுவா இல்ல பேரியரான்னு பாருன்னு சொல்லுவாரு. ஹினாட்டா பியாக்குகன் யூஸ் பண்ணி பாப்பா, அவளோட முதுகு சைடு தெரியும். திரும்பி பார்த்தா இவங்களோட இமேஜஸ் தான் திரும்ப திரும்ப இன்ஃபினிட்டியா இருக்கும். அவளுக்கே ஒரு நிமிஷத்துல தலை சுத்திரும். இந்த விஷயத்த கக்காஷி கிட்ட சொல்லவும் பியாக்குகன்னாலே முடியலையா அப்படின்னு திங்க் பண்ணுவாரு. இதுக்கப்புறமா கூரன் கிட்ட காட்டுவாங்க கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் மிரர் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவா. கண்ணாடி மாதிரி வரும் எக்ஸாகனலா, எப்பவும் போல அழகாவே இருக்கு அப்படின்ட்டு ஜேட் கிறிஸ்டல் குளோன் ஜுட்ஸு பண்ணுவா. அந்த கண்ணாடியில இருந்து மொத்தம் 6 clones வெளியே வரும். வெளியே வரவும் கண்ணாடியும் வெடிச்சிரும். கக்காஷி நம்மளோட சேர்த்து பேரியர் ஃபார்ம் பண்ணிட்டாங்களா என்னன்னு சொல்லி கேட்பாரு. சீனோ என்னோட பூச்சிகளை வச்சு அவங்களை சுத்தி நெட் போடலான்னு பார்த்தேன், ஆனா அவங்க நம்ம பெரிமீட்டருக்குள்ளேயே இல்ல அப்படின்மா. அக்கமாரு குலைக்கும் அந்த டைரக்ஷன்ல பார்த்தா ஏகப்பட்ட கிறிஸ்டல் அட்டாக் பண்ணும், எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க. கக்காஷி அந்த அட்டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு மரத்து பின்னாடி ஒழுகிவாரு. சீனோ கிட்ட காட்டுவாங்க, அவனும் டாச் பண்ணுவான். திடீர்னு பார்த்தா பக்கத்தால கூரன் வந்திருப்பா. கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் பிளேட் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவா. சீனோ அட்டாக்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆவான். கீபாவை அட்டாக் பண்ண வரும்போது கீபா பஞ்ச் பண்ணிருப்பான். திரும்ப அட்டாக் வைக்க வரும்போது அக்கமாரு தடுத்திருக்கும். கீபா ரைட் சைட் பார்க்கவும் கக்காஷி கூரனோட சண்டை போடுவாரு. ரெண்டு சைட்லயும் கிறிஸ்டலை யூஸ் பண்ணுவா. சுத்தி வர கிறிஸ்டல்ஸும் அட்டாக் பண்ணும். இவ எல்லா வகையான மெட்டீரியலையுமே கிறிஸ்டலா மாத்திரா, காத்துல வர மாய்ச்சர் முதல் கொண்டு இது அப்படியே போறக்க விடக்கூடாதுன்ட்டு சரிங்கான ஓபன் பண்ணுவாரு. கூரன் கக்காஷி கிட்ட என்னோட ஜுட்ஸுவை காப்பி பண்ண முடியாது அப்படின்பா. ஹினாட்டா கிட்ட காட்டுவாங்க, ஒளிஞ்சிட்டு பியாக்குகன் யூஸ் பண்ணி பாப்பா, வேலைக்கு ஆகாது. கூரனோட ஒரு குளோன் இருக்கும், அந்த கண்களை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா என்னோட ஜேட் கிறிஸ்டலுக்குள்ள ஒளி எதிர் ஒழிக்கும், உன்னோட பார்வை இங்க வேலைக்கு ஆகாது அப்படின்பா. ஹினாட்டா எந்திரிச்சு பியாக்குகன் மட்டும் என்னோட வெப்பன் கிடையாதுன்ட்டு அவளோட ஃபைட்டிங் ஸ்டான்ஸ்ல நிப்பா. என்ன நேருக்கு நேர் சண்டை போட போறியா அப்படின்ட்டு நக்கல் பண்ணுவா. ஹினாட்டா மனசுக்குள்ள நருட்டோ என்ன புரிஞ்சுக்கணுங்கிறக்காக என்னோட எபிலிட்டிஸை அதிகப்படுத்த ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு திங்க் பண்ணும் போது கூரன் சாக அவ்வளவு ஆசையா என்னன்னு சொல்லி கேப்பா. நான் என்னோட கசின் நெஜி அளவுக்குலாம் இல்ல, ஆனா நான் அப்படின்ட்டு எளிமையை போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ணுவா. கூரன் முன்னாடி வருவா. ஹினாட்டா கூரனை பக்காவா போக்கஸ் பண்ணிருப்பா. ஜென்டில் பிஸ்ட் 8 trigrams 32 bombs பண்ணுவா. 2, 4, 8 அப்படின்னு 32 போகும்போது கூரனை டிஃபிட் பண்ணிட்டேன்ட்டு ஹாப்பி ஆவா ஹினாட்டா. பார்த்தா அது அவளோட குளோனா இருக்கும். இன்னொரு குளோன் பின்னாடி வந்து கிறிஸ்டல் ஸ்டைல் ஜேட் கிறிஸ்டல் பிரசன் அப்படிங்கிற ஜுட்ஸுவை பண்ணுவோம். ஹினாட்டா கூரனோட கிறிஸ்டல் ஸ்டைல மாட்டிக்குவா. இதுக்கப்புறமா சீனோ கீபா கக்காஷி மூணு பேத்து கூடயுமே சண்டை போட்டு இருந்த குளோன்ஸ் எல்லாமே இந்த இடத்த விட்டு கிளம்பிருங்க, என்னாச்சுன்னு கேப்பாரு கக்காஷி. அவ கிளம்பிட்டா ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னா கீபா. கண்டிப்பா ஏதாவது நடந்திருக்கணும் அப்படின்னா சீனோ. ஹினாட்டா எங்கன்னு கேப்பாரு கக்காஷி. உங்களோட ஃப்ரெண்ட் இங்க இருக்கான்னு சொல்லி கிறிஸ்டல்ல மாட்டினா ஹினாட்டாவை இங்க கொண்டு வந்திருப்பா கூரன். பயங்கர ஷாக் ஆவாங்க. டீம் யாமட்டோ டீம் கக்காஷியை நெருங்கி இருப்பாங்க. என்னது இது அப்படின்னு நருட்டோ கேப்பான். யாமட்டோ இது கிறிஸ்டல் அப்படின்ட்டு எதிரியோட ஜுட்ஸு ஆனா இவ்வளவு அதிகமாவா அப்படின்ட்டு பயங்கர ஷாக் ஆவாரு. சாயன்கவும் அவனுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அவனோட ஜுட்ஸு யூஸ் பண்ணி மேல இருந்து பாப்பான். ஒரு சின்ன லூப் ஹோல் கூட கிடைக்காது, எந்த வழியிலயும் உள்ள போறக்கான வாய்ப்பே கிடையாது. லைக் டைமண்ட் மாதிரி இருக்கும். யாமட்டோ நினைச்சேன் வேற லெவல் ஸ்கில் இருப்பாங்க போல அப்படின்பாரு. சாய் கிட்டத்தட்ட 1 kilometer ரேடியஸ்ல இருக்கு அப்படின்மா. 1 kilometer அப்படின்ட்டு ஷாக் ஆவாரு. என்னவா இருந்தா என்ன அதை உடச்சரியும் அப்படின்வா நருட்டோ. ஒரு நிமிஷம் இரு நருட்டோ, முதல்ல நம்ம அதை தொடும் போது ஏதாவது ரியாக்ட் பண்ணுதான்னு பாத்துருவோம், டிஃபென்ஸுக்கு ஏதாவது வச்சிருந்தா அப்படின்ட்டு யாமட்டோ அவரோட உட் ஸ்டைல யூஸ் பண்ணி செக் பண்ணுவாரு. ரியாக்ட் ஆயிருக்காது. கக்காஷி சென்பாயும் மற்றவங்களும் உள்ளதான் மாட்டிருக்கணும் அப்படின்பாரு யாமட்டோ. சக்குரா ட்ராப் குள்ள இருக்காங்கன்னா பிரச்சனை இல்ல, ஆனா ட்ராப்புக்குள்ள பெரிய ட்ராப்ஸ் இருந்தா அது பெரிய பிரச்சனை அப்படின்பா நருட்டோ. போன தடவை ஒரோச்சிமாருவோட மறைவிடத்துக்கு போனப்ப சேதமான இடத்த கொஞ்சம் கொஞ்சமா ட்ரில் பண்ணி யாமட்டோ பெருசு பண்ணி மூணு பேரும் உள்ள போயிருப்பாங்களா, அந்த மாதிரி பண்ணி போக முடியாதான்னு சொல்லி கேப்பான். அதுக்கான வாய்ப்பே இல்ல. கிறிஸ்டல் மாலிகுலர் லெவல்ல ரொம்பவே டைட்டான ஸ்ட்ரக்சர்ல இருக்கும், செவ்ர அந்த பிரச்சனை இல்ல. கிறிஸ்டலுக்குனே வீக் ஸ்பாட்டே கிடையாது அப்படின்பாரு யாமட்டோ. கடைசி கட்டமா அண்டர் கிரவுண்ட்ல செக் பண்ணி பார்க்கலான்ட்டு யாமட்டோ உட் ஸ்டைல் யூஸ் பண்ணுவாரு. பார்த்தா அண்டர் கிரவுண்ட்லயும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதுக்கு வீக் ஸ்பாட்டே இல்ல, அண்டர் கிரவுண்ட்லயும் அப்படின்பாரு. சாய் இவ்ளோ டென்ஸா இருக்கிற ஒரு பொருளை சிங்கிள் பாயிண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ற ஜுட்ஸுவை வச்சு எதுவும் பண்ண முடியாது அப்படின்பா. சக்குரா ஆமான்ட்டு இவ்வளவு பெரிய விஷயத்தை உடைக்கணும்னா அதுக்கு ஏத்த அளவுக்கான பிரஷர் கொடுக்கணும், அட்டாக்ஸ வீக் ஆக்கணும் அப்படின்பா. யாமட்டோவும் இப்பேற்பட்ட
விஷயத்த உடைக்கணும்னா அதிக அளவிலான பவர்ஃபுல்லான டேமேஜ குடுக்கிற ஜுட்ஸுவா தான் பண்ணியாகணும் அப்படின்பாரு. பண்ணா இருக்க போகுது அப்படின்பா நருட்டோ. அதை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்பா சக்குரா. பிரச்சனை இல்ல சக்குரா, நான் அந்த ஜுட்ஸுவை யூஸ் பண்ண போறது இல்ல, நான் பிரைவேட்டா ஒர்க் அவுட் பண்ண வேற ஒரு ஜுட்ஸு அப்படின்மா சக்குரா. நருட்டோன்பா தலைவன் சமனிங் ஜுட்ஸு பண்ணி காமா கீச்சி அப்புறம் காமா டாட்சுவை வர வைப்பான். சக்குரா எதுக்கு சமன் பண்ணேன்னு சொல்லி கேப்பா. சாய் சமனிங் ஜுட்ஸுலாம் தெரியுமான்ட்டு பாராட்டுவான். இவங்களை கூப்பிட்டு வச்சு என்னடா பண்ண போறேன்னு கேப்பாரு யாமட்டோ. வேடிக்கையை மட்டும் பாருங்க அப்படின்ட்டு நம்ம இதை ஒன்றும் பர்ஃபெக்டா கத்துக்கல, ஆனா நமக்கு தெரிஞ்சதை வச்சு பண்ணலாம் அப்படின்பா நருட்டோ காமா கீச்சி அண்ட் காமா டாட்சு கிட்ட. டிராப்புக்குள்ள காட்டுவாங்க. கக்காஷி ஷீனோ கீபா ஹினாட்டா கிட்ட போறக்கு ட்ரை பண்ணுவாங்க. கூரன் பின்னாடி இருந்து வருவா. லைட்டை சீல் பண்ண ஜேட் கிறிஸ்டல்ல இருந்து வெளியே வரது ஒன்றும் அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்பா. நகராதிங்க அப்படின்ட்டு அவளோட பிளேட யூஸ் பண்ணுவா. என்ன ஃபாலோ பண்ணக்கூடாது, அதே மீறி ஃபாலோ பண்ணா உங்களோட ஃப்ரெண்டு சதறிடுவா அப்படின்பா கூரன். நருட்டோ காமா டாட்சுவை பக்காவா முன்னாடி நிக்க வச்சுட்டு நம்மளோட டைமிங்கையும் ஃபோக்கஸையும் மட்டும் பார்க்கணும் அப்படின்ட்டு பயங்கரமா அந்த ஜுட்ஸுக்கான விஷயங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது சக்குரா இவங்க என்னதான் பண்ண போறாங்கன்னு பாப்பா, நம்மளால ஜஸ்ட் பார்க்க மட்டும் தான் முடியும் அப்படின்பாரு யாமட்டோ. செய்யலாமா காமா டாட்சு அப்படின்பா நருட்டோ. சீல் பண்ணவும் சக்கராவை எமிட் பண்ணுவான். காமா டாட்சு மூச்சு இழுக்கணும்னு மூச்சு இழுக்கும், அதை அப்படியே உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தள்ளு அப்படிங்கும் காமா கீச்சி. நருட்டோ அவனோட வின் சக்கராவை வெளியே கொண்டு வந்து இப்போ அப்படின்னு சொல்லி அவனோட சக்கராவை காமா டாட்சுக்குள்ள செலுத்துவான். சொதப்பி இருக்கும், எதிர்பார்க்காததை செய்யறதுல தானே இவன் கெட்டிக்காரன் அப்படின்பா சக்குரா. நருட்டோ செம்ம கடுப்பாவான் காமா டாட்சு மேல. சக்கராவை கொண்டு வரக்கு மறந்துட்டேன் அப்படின்ட்டு தலைசோரியும் காமா டாட்சு. இதை மட்டும் பண்ணல உனக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது அப்படின்றவன் காமா கீச்சி. நருட்டோ திரும்ப ட்ரை பண்ணலாம் அப்படின்மா சக்கராவை வயிற்றுக்கு கொண்டு வந்துட்டு காத்தை இழுத்து அப்படின்னு காமா டாட்சு சொன்னதுக்கு அப்புறமா நல்லா உள்ள வச்சுக்கிட்டு மொத்தமா வெளியே தள்ளணும் அப்படின்னு காமா கீச்சி சொல்லும். நருட்டோ அவனோட வின் சக்கராவை காமா டாட்சுக்குள்ள செலுத்திட்டு வின் ஸ்டைல் டோட் வாட்டர் பிஸ்டல் அப்படின்மா அட்டாக்கே வெறித்தனமா இருக்கும். சூறாவளி வந்து தண்ணியில பொங்கனா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும், சுத்தி வர மழை பெய்யற மாதிரி ஃபீல் இருக்கும். காமா கீச்சி சாய் யாமட்டோல சிரிப்பாங்க. சக்குரா ஆச்சரியத்துல பாப்பா. நருட்டோ நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த டார்கெட் அப்பியர்ஸ் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படின்மா நருட்டோ. இதுக்கப்புறமா நருட்டோட வீட்டில் காட்டுவாங்க. தலைமை எப்படி ரொம்ப நாள் காசு சேர்த்தி கஷ்டப்பட்டு செகண்ட் ஹேண்ட்ல ஒரு டிவியை வாங்கியிருப்பான். சக்குரா நியூஸ் ரிப்போர்ட் பண்றதை பார்க்கலாம் அப்படின்ட்டு டிவி ஆன் பண்ணுவான். இதோ சக்குரா அப்படின்ட்டு பார்க்கும் போது இதுக்கப்புறமா டிஜிட்டல் ப்ராட்காஸ்ட் தான் பண்ண போறோம் அப்படின்பா. நருட்டோக்கு அப்படின்னா புரியாது, எல்லா அனலாக் ப்ராட்காஸ்டுமே July 24, 2011 முடியுது அப்படின்பாரு யாமட்டோ. சக்குரா இதுக்கப்புறமா பழைய அனலாக் டிவியில இந்த ஷோஸ் பார்க்க முடியாது, டிஜிட்டல் டியூனர்ஸா போனீங்கன்னா தான் உங்களால இதை பார்க்க முடியும் அப்படின்பா. நருட்டோ கோவத்தோட உச்சத்துக்கே போவான். டிஜிட்டல் முடியுது.